திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒரு மாதமும் கூட புதிய பெயரை கொடுப்பாங்க. 13வதாக எனக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்காங்க இந்த மாதம், ஆட்டுப்புழக்கை அண்ணாமலை அப்படின்னு. அதற்கு நான் பெருமைப்படுகின்றேன். ஏனென்றால் கடப்பாக்கல்ல திருட ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு கோயில் சிலையை கூட விடவில்லை. நீங்க நினைக்கலாம் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு கருவில தப்பிச்சுக்கலாம். எங்களுடைய தலைவர் முருகன் அவர்கள் அதற்காக வரவில்லை. சூர சம்ஹாரம் செய்வோம் என்றால் செய்வோம். உங்களுக்கு என்னன்னா மண்ணில் ஊழல் பண்ணீங்க, டெல்லி போய் ஊழல் பண்ணீங்க, போஸ்டிங் போட்டு தரன் ஊழல் பண்ணீங்க, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாங்கி கொடுக்கறன் ஊழல் பண்ணீங்க, 2G அலைக்காத்துல ஊழல் பண்ணீங்க, நிலக்கரி சுரங்கத்தில் ஊழல் பண்ணீங்க, போர்ட் வாங்கி ஊழல் பண்ணீங்க, கனிமொழி அவர்கள் அவருடைய கலைஞர் டிவி வச்சு ஊழல் பண்ணாங்க. இந்த மாதிரி பட்டியல் போட்டு நைட் 9 மணி வரைக்கும் பேசலாம். இந்த வெற்றிவேல் யாத்திரையோட முக்கியமான நோக்கமே திமுக என்கின்ற கட்சியை கட்டம் கட்டி டிசம்பர் 5ஆம் தேதி திருச்செந்தூரிலே சூரசம்ஹாரம் செய்து கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதியில் 2 சட்டமன்ற தொகுதி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் மோசமான 30 தாலுக்கால் நாம் இருக்கிறோம். மோசமான 30 தாலுக்கால் அரவக்குறிச்சியும் கிருஷ்ணராயபுரம் இருக்குது. இதுதான் திராவிட கட்சிகளுக்கு தொடர்ந்து 53 வருட காலமாக நம்ம ஓட்டு போட்டு எந்த முன்னேற்ற பாதையிலும் எடுத்து செல்லவில்லை. நமக்கு ஜென்ரலா பாஜக காரங்களுக்கு அவங்க வைக்கிற பேர் என்ன அப்படின்னா நோட்டா பார்ட்டி, நொண்டி குதிரை பார்ட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லுவார். ஒரே ஒரு சவால் மட்டும்தான் நான் விடுறேன், நீங்கள் அரவக்குறிச்சி தொகுதியில் நில்லுங்கள். ஏன்னா நீங்க அரவக்குறிச்சி எம்எல்ஏ, நீங்க தான் கரூர் மாவட்டத்தில் சாணக்கியர்னு சொல்றீங்க, தொகுதி மாதிரி ஓடி போகாதீங்க. அரவக்குறிச்சி தொகுதியில் எங்களுடைய வேட்பாளரும் நிப்பார். சவாலை ஏத்துக்கிறோம். பாஜகவா டிஎம்கேவான்னு கரூர்ல பார்க்கலாம். அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம். எதற்காக நான் வணக்கத்தை கூறுகின்றேன் என்றால், இது நார்மல் வணக்கம் கிடையாது. கைது செய்யப்படுவீர்கள் என்று தெரிந்தும் கூட 11ஆம் நாள் நடக்கக்கூடிய வெற்றிவேல் யாத்திரைக்காக கரூர் முழுவதுமே திரண்டு வந்திருக்கின்றீர்கள். அதுக்கு தைரியம் வேணும். காரணம் என்னவென்றால், உங்களுடைய தலைவர் நம்முடைய மாநில தலைவர் முருகன் அவர்கள் கூட 10 நாளும் கைது செய்யப்பட்டு நைட் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்த நாள் காலையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 10 நாளிலேயே ஒரு 5000-6000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டார். ஒரு கையில் வேலை வைத்து கொண்டு காலில் செருப்பை போடாமல் முருகன் முருகபெருமானின் நாயத்தை கேட்டுக்கொண்டு ஒரு ஒரு அறுபடை வீடாக ஏடிக்கொண்டிருக்கின்றார். அந்த மாதிரி ஒரு மகத்தான தலைவன் வலம் வருகின்ற போது அவர் கூட நிற்கிறது நம் எல்லோருடைய கடமை. அதற்காக நீங்கள் இவ்வளவு பெரிய கூட்டமாக வந்திருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், நன்றிகள். கரூர் மாவட்டத்தை பாஜக சீரியஸாக பார்த்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் அனைவருமே தேசிய உணர்வு உள்ளவர்கள். காலங்காலமாக ஊழல் கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு கரூர் என்றாலே தலைகுனிய வேண்டிய ஒரு நிலைமை. உள்ள ஊரில் எல்லா இடத்துலையும் எலெக்ஷன் நடக்கும், கரூரில் மட்டும் எலெக்ஷனை கேன்சல் பண்ணுவாங்க, அரவக்குறிச்சியில் கேன்சல் பண்ணுவாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து பணம் வாங்கிட்டாங்க, அதனால் எலெக்ஷன் நாங்கள் திரும்ப நிறுத்த போகிறோம்னு சொல்லிட்டு. இந்த அவல நிலைமைக்கு காரணம் யார்? மக்கள் கிடையாது. இந்த அவல நிலைமைக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள். ஒரு ஒரு வீடாக போய் பார்த்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டியே ஒரு ஊழல் சார்ந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வச்சுக்கிட்டு கரூர் மாநகரத்திலே நான் தான் அரசியல் சாணக்கியர் என்று வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வெற்றிவேல் யாத்திரையோட முக்கியமான நோக்கமே திமுக என்கின்ற கட்சியை கட்டம் கட்டி டிசம்பர் 5ஆம் தேதி திருச்செந்தூரிலே சூரசம்ஹாரம் செய்து யாரெல்லாம் லோக்கல்ல தலைவர்னு வந்துகிட்டு இருக்காங்களோ ஒரு ஒருத்தரையும் சூரன் சம்ஹாரம் செய்வோம். ஏனென்றால் கரூருக்கு உண்மையாலுமே பிடித்த பீடை அப்ப மட்டும்தான் நீங்கும். அற்புதமான ஒரு தொழில் நகரம், அனைவருமே உங்கள் சொந்த உழைப்பிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பட் உண்மையாலுமே கரூர் வளர்ந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கரூர் வளரல. ஒரு டெக்ஸ்டைல் நகரம் திருப்பூரை தாண்டி போயிருக்க வேண்டும், போகவில்லை. விவசாயம் நலிவடைந்து கொண்டிருக்கின்றது. அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், கரூர், குளித்தலை எல்லா இடத்திலையும் பார்த்தீங்கன்னா விவசாயம் என்பது நலிவடைங்குது. கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதியில் 2 சட்டமன்ற தொகுதி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் மோசமான 30 தாலுக்கால் நாம் இருக்கிறோம். மோசமான 30 தாலுக்கால் அரவக்குறிச்சியும் கிருஷ்ணராயபுரம் இருக்குது. இதுதான் திராவிட கட்சிகளுக்கு தொடர்ந்து 53 வருட காலமாக நம்ம ஓட்டு போட்டு எந்த முன்னேற்ற பாதையிலும் எடுத்து செல்லவில்லை. அது இந்த எலெக்ஷன்ல மாறணும். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற பெரும் கூட்டம், ஏனென்றால் இங்கே கட்சிகள் என்றால் நம்மளுடைய அண்ணன் ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி ஒரு குவார்ட்டர் பிரியாணியும் பணமும் கொடுத்து தான் கூட்டத்தை சேர்த்துவாங்க. அது கிடையாது. தானாக தேசிய உணர்வு கொண்ட
உங்கள் தலைவர் முருகன் அவர்களை பார்க்க பொன்னார்ஜி அவர்களை பார்க்க அனைவரும் ஓடோடி கைது செய்யப்படுவோம் என்று தெரிந்தும் கூட 5000 மக்களுக்கு மேலாக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் அதிலிருந்தே தெரியுது கரூர் மாவட்டத்திலே பாஜக தாமரை வேரூன்றி விட்டது என்று இங்க நமக்கு ஜெனரலா பாஜக காரங்களுக்கு அவங்க வைக்கிற பேர் என்ன அப்படினா நோட்டா பார்ட்டி நொண்டி குதிரை பார்ட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லுவார் அவர்களுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் நான் சொல்ல விரும்புறேன் இது நொண்டி குதிரையா இருந்தாலும் ஓடுற குதிரை இந்த குதிரைக்கு வந்து ஆங்காரம் கிடையாது எப்படி போகணும்னு தெரியும் குதிரை மேல உட்கார்ந்திருக்கவங்களை ஏமாத்தி கழட்டி விட்டுட்டு அஞ்சு டைம் ஆளை மாத்தி மாத்தி உட்கார வைக்காது ஒரே குதிரை ஒருத்தரை மட்டும்தான் கொண்டு போகும் உண்மையான ஆக்கப்பூர்வமாக அரசியல் செய்ய தெரியாதவர்கள் சொல்றாங்க இந்த டைம் ஒரே ஒரு சவால் மட்டும்தான் நான் விடுறேன் நீங்கள் அரவக்குறிச்சி தொகுதியில் நில்லுங்கள் ஏன்னா நீங்க அரவக்குறிச்சி எம்எல்ஏ நீங்க தான் கரூர் மாவட்டத்தில் சாணக்கியர்னு சொல்றீங்க தொகுதி மாதிரி ஓடி போகாதீங்க அரவக்குறிச்சி தொகுதியில் எங்களுடைய வேட்பாளரும் நிப்பார் அப்ப பாத்துக்கலாம் ஏன்னா முந்தானைக்கு நீங்க சவால் விட்டீங்க நொண்டி குதிரை நோட்டா குதிரைன்னு தொகுதி மாறாதீங்க மூணு டைம் தொகுதி மாறிருக்கீங்க கரூர் அரவக்குறிச்சி கரூர்னு அரவக்குறிச்சிக்கு வாங்க சவாலை ஏத்துக்கிறோம் பாஜகவா டிஎம்கேவான் கரூர்ல பார்க்கலாம் இரண்டாவதாக இரண்டாவதாக குறிப்பாக நம்ம கரூர் மாவட்ட தலைவர்களை வந்து பர்சனலா வன்மமா இங்க டிஎம்கே அட்டாக் பண்றாங்க அவங்க சொல்ற முக்கியமான கருத்து என்னன்னா எனக்கு ஒரு அருமையான பேர் எனக்கு பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு புது பேர் வைப்பாங்க எனக்கு அப்பா அம்மா வச்ச பேர் அண்ணாமலை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒரு மாதமும் கூட புதிய பெயரை கொடுப்பாங்க 13வதாக எனக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்காங்க இந்த மாசம் ஆட்டுப்புழுக்கை அண்ணாமலை அப்படின்னு அதற்கு நான் பெருமைப்படுகின்றேன் ஏனென்றால் என்னுடைய தந்தை தாய் ஆட்டை வளர்த்தி ஆட்டை வித்து என்னை படிக்க வைத்தார்கள் நானும் கூட என்னுடைய ஆட்டை தோட்டத்தில் வளர்த்தி என்னை காலையில கூட ஆட்டுப்புழுக்கை அள்ளி போட்டு தான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் ஆடு என்பது இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விவசாயம் காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு என்னன்னா மண்ல ஊழல் பண்ணீங்க டெல்லி போய் ஊழல் பண்ணீங்க போஸ்டிங் போட்டு தரன் ஊரன் பண்ணீங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாங்கி கொடுக்கற ஊழல் பண்ணீங்க 2G அலைக்காத்துல ஊழல் பண்ணீங்க நிலக்கரி சுரங்கத்தில் ஊழல் பண்ணீங்க போர்ட் வாங்கி ஊழல் பண்ணீங்க கனிமொழி அவர்கள் அவருடைய கலைஞர் டிவி வச்சு ஊழல் பண்ணாங்க இந்த மாதிரி பட்டியல் போட்டு நைட் 9 மணி வரைக்கும் பேசலாம் நாங்க அந்த மாதிரி பண்ணவே இல்லை ஆட்டு புழுக்கையை அள்ளிவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதற்காக நாங்க பெருமைப்படுறோம் தயவு செஞ்சு அந்த அடைமொழியை கொடுங்க ஒரு ஒரு ஆடு வைத்திருக்கும் மனிதனும் கூட இது உங்களுக்கு நேரடியாக விடப்படுகின்ற சவால் அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் குளித்தலை கரூர்ல யாரெல்லாம் ஆடு வளர்த்தி உங்களை கஷ்டப்பட்டு உங்க குழந்தைகளை படிக்க வச்சு வாழ்க்கையில முன்னேறீங்களோ ஆட்டு புழுக்கைன்னு சொல்ற ஒரு ஒரு மனிதனுக்கும் எலெக்ஷனுக்கு போகும்போது பாஜக பட்டன் அழுத்தி நீங்க பதிலடி கொடுக்க வேண்டும் ஏனென்றால் எங்களை அவமானப்படுத்தவில்லை அவமானப்படுத்தியது உங்களை அதற்காகத்தான் நம்முடைய விவசாய அணி தலைவர் அண்ணன் நாகராஜ் அவர்கள் ஓடோடி வந்திருக்கின்றார் அதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் ரீசெண்டா இங்க ஒரு கோயில சிலை திருட்டு கூட போயிருச்சு அந்த திருட்டுல சம்பந்தப்பட்டவங்க கூட திமுக ஒரு கட்சி தான் நம்மளுடைய ராசா கோயில் கோடந்தூர்ல இருக்கக்கூடிய ராசா கோயில் ஏனென்றால் கடப்பாக்கல்ல திருட ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு கோயில் சிலையை கூட விடவில்லை நீங்க நினைக்கலாம் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு கரூர்ல தப்பிச்சுக்கலாம் எங்களுடைய தலைவர் முருகன் அவர்கள் அதற்காக வரவில்லை சூர சம்ஹாரம் செய்வோம் என்றால் செய்வோம் கடைசியாக நாங்கள் ஒரு சவால் விட்டோம் எங்களுடைய பிஜேபி கட்சியில எந்த கட்சி தலைவரையுமே தரக்குறைவாக நாங்கள் பேசவில்லை அரசியலுக்காக ஆரோக்கியமான முறையிலே விமர்சனம் செய்கின்றோம் நீங்கள் என்ன பண்ணீங்க 2019 எலெக்ஷன்ல இதே தொகுதியில கோ பேக் மோடின்னு செவரெல்லாம் எழுதி வச்சுட்டு இந்த மனுஷன் 1 கோடி பேர்த்துக்கு மேல ஜன்தன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்திருக்காரு மோடி அவர்கள் கரூர்ல மட்டும் கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் வாங்குறீங்க நீங்க 2 லட்சம் பேர் வாங்குறீங்க 500 ரூபா அக்கௌண்ட்டுக்கு வருது எல்லாத்துக்கும் 6000 ரூபா விவசாய மக்களுக்கு அக்கௌண்ட்ல போடுறாரு எந்த விவசாயம் கைவிடல இவ்வளவு நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக மருத்துவ காப்பீடு 5 லட்சம் கொடுக்கிறார் இவ்வளவு மனுஷன் பண்ணிட்டு இருக்கிறத நீங்க கொழுப்பெடுத்து ஆரோக்கியமான அரசியல் செய்யாம கோ பேக் மோடி எழுதுனீங்கன்னா பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க முடியுமா நம்முடைய இளைஞரணி குறிப்பாளனுடைய தலைவர் வினோத் பி செல்வம் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞரணியின் தலைவர் அவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா போஸ்டையும் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வன்மத்துக்காக இங்கே வரவில்லை ஆரோக்கியமான அரசியலுக்கு வந்திருக்கின்றோம் முருகன் அவர்களுடைய தலைமையிலே தமிழகத்திலே பாஜக மாற்று சக்தி மட்டும் கிடையாதுங்க ஊழலற்ற வித்தியாசமான அரசியல்வாதிகள் நாங்கள்
சாதாரண மனிதர்களுக்காக விவசாயிகளுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இருக்கின்ற கட்சி பாஜக நீங்க என்ன நினைக்கிறீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி பணம் கொடுத்தீங்கனா ஓட்டு போயிடுவாங்க இந்த டைம் நாங்களும் பார்க்கறோம் நீங்க பணம் கொடுங்க மக்கள் வாங்கிக்குவாங்க பட் ஓட்டு போறது மோடிஜிக்கு மட்டும்தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது கடைசியாக இவ்வளவு ஒரு பெரிய திரளாக வந்து உங்களுடைய மண்ணின் மைந்தன் ஏனென்றால் நம்முடைய மாநில தலைவர் முருகன் அவர்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் நாமக்கல்ல சாதாரண குடும்பத்தில் பிறந்து தோட்டத்தில் விவசாயம் செஞ்சு கண்டர் ஸ்கூல்ல படிச்சு சுயமாக வளர்ந்து லா காலேஜ் போய் படிச்சு அவருக்காக பாஜக மிக உயரிய பொறுப்பு நேஷனல் கமிஷன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ரேங்க்கு ஈக்குவல் ஒரு கேபினெட் மந்திரிக்கு ஈக்குவலான ஒரு போஸ்ட் கொடுத்து இந்தியா முழுவதுமே வளம் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருக்கும் குறைகளை டூர் பண்ணி சரி செஞ்சிருக்கார் அதற்காகத்தான் அவருக்கு இந்த அலங்காரமான பாஜகவின் மாநில தலைவர் கொடுத்திருக்காங்க எதற்காக திரும்ப சொல்றேன்னா இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒரு ஒரு மனிதனும் முருகன் அவர்களை போலத்தான் உங்க வீட்டில் வந்து பெரிய ஆடம்பர கார் கிடையாது உங்க வீட்டில் வந்து பெரிய பணம் கிடையாது ஆட்டுக்குட்டி முருங்கக்காய் உங்களுடைய தென்னமரம் நீங்க போற சின்ன சின்ன தக்காளி இதை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்களும் உழைத்தால் கரூர் மாவட்டத்தில் நம்ம உழைக்கணும் எல்லா தொண்டர்களும் உழைக்க வேண்டும் நீங்களும் உழைத்தால் முருகன் அவர்களின் பதவிக்கு நீங்களும் வருவீர்கள் அதுதான் உங்களுக்கு நாங்கள் சொல்கின்ற பாடம் 2021 சட்டமன்ற தேர்தலிலே நிச்சயமாக கூட்டணி கட்சியோடு பாஜக எங்கே நிற்கின்றதோ நிச்சயமாக நம்முடைய தாமரை மலர வேண்டும் உங்கள் அனைவரும் பொறுப்பது கடைசியாக நம்ம மாவட்ட தலைவர் சிவசாமி அண்ணன் நம்முடைய பொதுச் செயலாளர்கள் மகளிர் அணி தலைவர் இளைஞர் அணி தலைவர் அனைத்து பிரிவுகளின் தலைவர் மிக அற்புதமான ஒரு வரவேற்பை நம்ம முருகன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் பொன்னாரையா அவர்கள் கொடுத்திருக்கின்றீர்கள் இது ஆரம்பம் மட்டும்தான் இதே முருகன் அவர்களே இதே பொன்னார்ஜி அவர்களே ஜனவரி பிப்ரவரியில் கூப்பிடுவோம் 25,000 பேர்த்தை வச்சு கூட்டம் போடுவோம் அந்த கூட்டத்துக்கு இருவரும் வருவார்கள் துணைத் தலைவராக மாவட்டத்தின் தலைவர் சார்பாக உங்களின் சார்பாக இந்த பேச்சை நான் இப்பவே கொடுத்துறேனுங்க 25,000 பேர் வைத்து மாபெரும் பொதுக்கூட்டத்தை போட்டு இவர்கள் மாநாட்டை போட்டு இவர்கள் இணைவரும் இருவரும் வந்து உங்களிடம் பேசுவார்கள் வாய்ப்புக்கு மிகப்பெரிய நன்றி பொறுமையாக இருந்தீர்கள் இருவரும் தலைவர்கள் பேசுகின்றார்கள் பொறுமையாக நீங்க கேட்டுட்டு போலீஸ் அவர்கள் கைது செய்யும் போது உங்களுடைய மார்பில் பெருமையாக கைது என்பது ஒரு கட்சி தொண்டனுக்கு பெருமை ஒருவரும் கூட கலைந்து செல்லாமல் வேல் யாத்திரைக்கு நீங்களும் வந்தீர்கள் என்று பதிவு செய்யவிட்டு நீங்கள் செல்ல வேண்டும் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி